Hi friends, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் மெஷர்மெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரெசிஸ்டன்ஸில் லோ ரெசிஸ்டன்ஸ்னும் அப்புறம் ஹை ரெசிஸ்டன்ஸ் எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். லோ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்ஸ் ஹேவிங் வேல்யூ 1 ohm இல்லாட்டி பிலோ அப்படின்ற வேல்யூவை நம்ம லோ ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். மீடியம் அப்படின்னு பார்க்கும்போது 1 ohmலேருந்து 0.1 mega ohm நம்ம எடுத்துக்கலாம். ஹை ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.1 mega ohm அண்ட் அபோவ் இஸ் கிளாஸ் வேர்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூ இதை விட அதிகமாக இருக்குது ஹை ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்மளுக்கு சிலபஸில் பார்த்தீங்கன்னா லோ ரெசிஸ்டன்ஸ் மெத்தடும் ஹை ரெசிஸ்டன்ஸ் மெத்தட் மட்டும் தான் இருக்குது. ஸோ எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ மெஷர் பண்ணுறதுக்கு வந்து மெத்தட்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கெல்வின்ஸ் டபுள் பிரிட்ஜு, பொட்டன்ஷியோமீட்டர், டக்டர் ஓமீட்டர் இதெல்லாமே வந்து லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸு டிவைஸு. இதில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்னா டைரக்ட் டிஃப்ளெக்ஷன் மெத்தட், லாஸ் ஆஃப் சார்ஜ் மெத்தட் இருக்குது, மெக்வம் பிரிட்ஜ் மெத்தட் இருக்குது, அப்புறம் வந்து மெகர் இருக்குது. இதெல்லாமே பார்க்கும்போது ஹை ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் இதெல்லாமே. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா லோ ரெசிஸ்டன்ஸ் மெத்தட். ஸோ வீஸ்டன் பிரிட்ஜில் என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இப்போ இதில் வந்து நம்ம மெஷர் பண்ணலாம், ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபியூ ஓம்லேருந்து செவரல் மெகா ஓம் வரைக்கும் மெஷர் பண்ணலாம். ஆனால் என்ன நம்மளுக்கு எரர்ஸ் வந்து வருது, நம்ம லோ ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ணும்போது எரர்ஸ் வருது. ஸோ இது வந்து வீஸ்டன் பிரிட்ஜோட ஒரு ட்ராபேக்காக சொல்கிறாங்க. ஸோ பிரிட்ஜினாலே நம்ம நார்மலாக என்ன மெத்தடு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன கான்செப்ட், நல் பாயிண்ட் டெக்னிக் அப்படின்ற டெக்னிக்கை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த பிரிட்ஜில் வந்து நல் பாயிண்ட்னா என்ன அப்படின்னா இட் கேன் பி டிஃபைன் இஸ் த பாயிண்ட் அட் விச் நல் மெஷர்மெண்ட் அக்கர், அதாவது எதுவுமே வராது, டிஃப்ளெக்ஷனே வராது. அதாவது அம்மீட்டர்லேயும் வோல்ட் மீட்டர்லேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 0 டிஃப்ளெக்ஷன் காட்டும், எதுவுமே இருக்காது. ஸோ அப்படி இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டை நல் பாயிண்ட்டுன்னு சொல்கிறோம், அந்த மெஷர்மெண்ட்டாக நல் மெஷர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பேஸ்ட் ஆன் வீஸ்டன் பிரிட்ஜை வச்சுட்டு எப்படி நம்ம சிம்பிளாக எப்படி டயக்ராம் இருக்குது, ஸோ அதில் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, ஸோ அதை எப்படி மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இதில் ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த கனெக்டிங் லீட். இப்போ நான் அந்த ஜி வந்து கனெக்டட் டு எம்மாக இருக்கலாம், அதாவது இதுதான் வந்து பார்க்கும்போது லீடு, கனெக்டிங் லீடு வந்து இது தான். இப்போ நம்ம வீஸ்டன் பிரிட்ஜ்னால் சும்மா நார்மலாக 4 ohms மட்டும் பார்த்துருப்போம். ஸோ இதில் வந்து ஒரு கனெக்டிங் லீட்ஸ் வந்து நான் இங்கே கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த கனெக்டிங் லீட்ஸோட ரெசிஸ்டன்ஸ் என்ன மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ பார்க்கும்போது இதுதான் வந்து கனெக்டிங் லீட். இப்போ நான் அந்த ஜியை வந்து எம்மோட கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, மொத்தமாக பார்த்திங்கன்னா 6. இது வந்து R1, இது R2, இது R1, இது R2. அப்போ என்ன ஆகுனா இப்போ நான் அந்த ஜியை வந்து எம்மோட கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் கனெக்டிங் லீட்ஸ், இந்த லீடோடைய ரெசிஸ்டன்ஸ் எதோட ஆட் ஆகும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸோட ஆட் ஆகும். இது வந்து அன்னோன் ரெசிஸ்டன்ஸ், இது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதோட கனெக்ட் ஆனால் இதோட ஆட் ஆகும். சப்போஸ் நான் வந்து என்னோடைய கனெக்ட் பண்ணுறேன், கால்னோமீட்டர் என்னோட கனெக்ட் பண்ணேன்னா இந்த அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட அது ஆட் ஆகும். ஸோ அட் பாயிண்ட் எம்லையும் அட் பாயிண்ட் என்லையும் நான் என்ன ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறேன். ஸோ அட் பாயிண்ட் எம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அட் பாயிண்ட் எம்னா இங்கே தான் எம் இருக்குது. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னேன், என் ரெசிஸ்டன்ஸ் வந்து எஸ்ஸோட ஆட் ஆயிரும்னு சொன்னேன், அதனால் S+R. நம்மளுக்கு தெரியும் ஆர் இஸ் ஈக்குவல் டு P/Q(S)னு. ஸோ எஸ்ஸுக்கு பதிலாக S+R இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து லோ ரிசல்ட் தான் வரும், பாயிண்ட் எம்லேருந்து வரக்கூடிய ரிசல்ட் ரெசிஸ்டன்ஸ் வழியே நம்மளுக்கு லோ ரிசல்ட்டாக வரும். இதுவே அட் பாயிண்ட் என் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகும், இதோட ஆட் ஆகும்னு சொல்லியிருக்கேன், கேபிட்டல் ஆரோட ஆட் ஆகும். ஸோ R+R அதே மாதிரி நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு இதை மாதிரி வருது, ஹை ரிசல்ட்டாக வரும். ஸோ இது இதில் இது மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுறது, இதோட ஆட் பண்ணுறது, இதோட ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ட்ரூ வேல்யூவாக வராது நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ், லோ ரிசல்ட் ஹை ரிசல்ட் வருது. ஸோ இது மாதிரி வரக்கூடாதுன்னா அப்போ என்ன ஆகணும், ஜி வந்து எதோட கனெக்டாக இருக்கணும், இன் பிட்வீன் ஜி அண்டு, அதாவது ஜி வந்து கனெக்டட் பிட்வீன் எம் அண்டு கனெக்ட் பண்ணும். அப்போ தான் வந்து பார்க்கும்போது இந்த ஒயரோட இது வந்து ரேஷியோ நம்மளுக்கு டிவைட் ஆகும், அப்போ ஈக்குவலாக வரும். ஸோ அதை மாதிரி உள்ளது நம்மளுக்கு நார்மலாக பாசிபிள் கிடையாது. ஸோ அதை தான் இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சப்போஸ் ஜியை வந்து எம்முக்கு எனக்கு கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ஒயரோடைய இது வந்து 2 டிவைட் ஆகுது, ரேஷியோ R1/R2 எனக்கு டிவைட் ஆகுது. அதாவது R1/R2ன்றது பார்த்தீங்கன்னா P/Q ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்படி இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தால் இது நார்மலாக பாசிபிள் கிடையாது, இப்படி கனெக்ட் பண்ணியிருந்தால் எனக்கு என்ன ஆகுனா எரரை எலிமினேட் பண்ணலாம். ஸோ எதை மாதிரி ஈக்குவேஷன்ஸ் இதில் இன்வால்வ் ஆகுது அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன, R+R1ன்றது ஈக்குவல் டு P/Q(S+R2), R1/R2ன்றது P/Q ஈக்குவல். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஈக்குவேஷன்னா 1 ஓட ஆட் பண்ணுறேன். 1 ஓட ஆட் பண்ணும்போது எனக்கு R1+R2/R2 P+Q/Q வரும். ஸோ இதை அப்படியே மாற்றி ரெசிப்ரோக்கெலாம் நான் மாற்றி எழுதிக்கிட்டேன் அப்படின்னா R2/R1+R2 Q/P+Q அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இது R2ல, இதுவே இன் டர்ம்ஸ் ஆஃப் R1ல எழுதும்போது எனக்கு Q இருக்கிற இடத்துல P வரும். ஸோ P/P+Q வரும். ஸோ R2 இது மாதிரி இருக்கும், R1 இது மாதிரி எழுதியிருக்கேன். இப்போ R1+R2ன்றது ஈக்குவல் டு R. ஸோ இதை வச்சுட்டு நான் சிம்பிளிஃபை பண்ணுறேன், R1+R2 வந்து R னு சப்ஸ்டியூட் பண்ணி இந்த 2 ஈக்குவேஷன் போட்டேன்னா எனக்கு இதை மாதிரி வருது.
ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இந்த மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக என்ன வரும் அப்படின்னு பார்க்கும்போது ஆர் இஸ் ஈக்குவல் டு பி பை கியூ எஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால். ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதை மாதிரி அந்த கனெக்டிங் நீட்ஸ் இன்பிட்டிவில் நம்ம கனெக்ட் பண்ணுற மாதிரி உள்ளது வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிள் கிடையாது. அதனால் நான் கனெக்டிங் வைஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் உள்ள அனதர் செட் ஆஃப் ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ணுறேன். அதுதான் வந்து டபுள் பிரிட்ஜ் மெத்தடு. இதில் வந்து பார்த்தும்போது ஃபஸ்ட்டு செட் ரேஷியோ ஆர்ம்ஸ் வந்து நான் பிஎன் கியூ எடுத்துக்கிறேன், இன்னொரு செட் ஆர்ம்ஸ் வந்து நான் பி ஸ்மால் பி கியூன்னு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஜி வந்து கனெக்டட் பிட்வீன் டூ ஆர்ம். ஸோ இந்த பார்ட்டை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இப்படி சிம்பிளிஃபை பண்ணி டயக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இஏபி இஏஎம்டி ரெண்டு ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ரெண்டு ஈக்குவல் பேலன்ஸ் கண்டிஷனில் பி பை கியூ வந்து மீடி ஈக்குவல் டு கேபிட்டல் பி பை கியூ. ஸோ இஏபி ஃபஸ்ட்டு நான் கேல்குலேட் பண்ணுறேன், இதில் வந்து பி டிபெண்ட்ஸ் ஆன் பி ப்ளஸ் கியூ இஏசின்னு சொல்லிட்டு வரும். இந்த இடத்துல இஏபின்றது பார்க்கும்போது பி பை பி ப்ளஸ் கியூ இஏசின்னு வரும். வீன்றது பார்த்தீங்கன்னா ஓம்ஸ்லாம் ஐஆர்ன்றது ஃபார்முலா. ஸோ அந்த இஏசி என்ன அப்படின்றது நான் இப்போ உங்களுக்கு டயக்ராம் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் இன் சீரீஸ் பேரலெல்லாம் ஃபார்முலா தெரியும். ஸோ அந்த ஃபார்முலா வச்சு யூஸ் பண்ணணும். இஏசின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் ப்ளஸ் எஸ் ப்ளஸ் பி ப்ளஸ் கியூ ஆர் டிவைட் பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த டயக்ராமை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும், சீரீஸ் பேரலல் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா இஎஸ்சி இந்த வேல்யூ வரும். இந்த இஎஸ்சி வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். ஸோ இஏபின்றது எனக்கு இந்த ஃபார்மேட்டில் இந்த ஈக்குவேஷன் வருது. அதே மாதிரி என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஏஎம்டி கால்குலேட் பண்ணுறேன், அதாவது ரெண்டும் ஈக்குவல். அப்போ தான் பேலன்ஸ் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ ஆஃப் பி பை கியூவும் கேபிட்டல் பி பை கியூவும் சேமாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் இஏபியும் அதுக்கப்புறம் இஎம்டியும் கேல்குலேட் பண்ணுவோம். இஏபி போட்டாச்சு, அப்புறம் இஎம்டி கண்டுபிடிக்கணும். இஎம்டின்னு நான் இஏவும் இஎம்டியும் கண்டுபிடிச்சி அதை ஆட் பண்ணுறது. ஸோ இஏவும் இஎம்டியும் நான் எழுதியிருக்கேன், ஐஆர் ப்ளஸ் பி பை பி ப்ளஸ் கியூ பி ப்ளஸ் கியூ பை பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஆறு இதெல்லாத்தையும் எனக்கு சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு ஈக்குவேஷன் வரும். ஸோ இஏபி நான் தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கேன், இஏஎம்டி தனியாக கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணும்போது எனக்கு ஃபைனலாக இதை மாதிரி ஈக்குவேஷன்ஸ் வரும். இதில் நான் சொல்லியிருக்கேன் பி பை கியூ கேபிட்டல் பி பை கியூ வந்து ஈக்குவல் டு ஸ்மால் பி பை கியூ. அண்டர் பேலன்ஸ் கண்டிஷனில் ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், ஆர் சிக்கல் டு பி பை கியூ எஸ்ன்னு வரும். ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியோ மீட்டர் மெத்தட். பொட்டன்ஷியோ மீட்டர் மெத்தட் ஒரு டயக்ராம் இது. இதில் வந்து பொட்டன்ஷியோ மீட்டர் எங்கே கனெக்டாக இருக்குது, அக்ராஸ் எஸ்க்கு ஆறுக்கு இடையில் எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்க்கு இடையில் அக்ராஸாக கனெக்ட் பண்ணேன்னா விஸ் ஈக்குவல் டு ஐஆர் யூஸ் பண்ணேன்னா விஎஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்னு வரும். ஸோ அக்ராஸ் ஆறு கடையில் கனெக்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா விஆர் இஸ் ஈக்குவல் டு ஐஆர்னு வரும். ஸோ ரெண்டுத்தையும் நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு எஸ் பை ஆர்னு வருது. ஸோ இப்போ நான் இதை ரீஅரேஞ்ச் பண்ணும்போது என்ன வரும், ஆர் இஸ் ஈக்குவல் டு விஆர் பை விஎஸ் இன்டு எஸ்னு வரும். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ், அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்றத கால்குலேட் பண்ணிக்கலாம். டக்டர் ஓமீட்டர் அப்படின்றது இட் கம்ப்ரைஸ் ஆஃப் பர்மனன்ட் மேக்னட் சொல்கிறாங்க. அந்த பர்மனன்ட் மேக்னெட் வந்து சிமிலர் டு பிஎம்எம்சி இன்ஸ்ட்ருமெண்ட், இல்லை ரெண்டு காயில் இருக்கும் இன்பிட்வீன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் கிரியேட் பண்ணுறது யார் அப்படின்னா மேக்னெட் தான். ஸோ ரெண்டு காயில் வந்து பார்க்கும்போது ஒன்றுக்குள்ள ஒன்று ரைட் ஆங்கிளாக பர்பண்டிகுலராக இருக்கிற மாதிரி பிளேஸ் பண்ணுவோம். அது வந்து காமன் ஆக்சிஸை பொறுத்து அது ஃப்ரீயாக வந்து ரொட்டேட் ஆகுது. ஸோ ஒரு காயில் எங்கன்னா கரண்ட் காயிலோட கனெக்ட் பண்ணியிருக்கோம், கரண்ட் டெர்மினல் சி ஒன் சி டூ. அதர் காயில் நம்ம எங்கன்னா வோல்டேஜோட கனெக்ட் பண்ணியிருப்போம், வோல்டேஜ் காயிலோட அது வந்து நம்ம வி ஒன் வி டூன் சொல்கிறோம். ஸோ இதில் ரெண்டு வழியாக டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து வோல்டேஜ் காயில் கேரிஸ் கரண்ட் வந்து ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் ஆறு. ஸோ இதனால ஒரு டார்க் ப்ரொடியூஸ் ஆகுது. இன்னொன்று கரண்ட்டு காயில்னால, கரண்ட் காயில் கேரிஸ் கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ். கரண்ட் காயில் கேரிஸ் அ கரண்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட் ஃப்ளோயிங் த்ரூ ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதனால நம்மளுக்கு ஒரு டார்க் ப்ரொடியூஸ்ட் ஆகுது. ரெண்டு டார்க் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கு. ஸோ இப்போ ரெண்டு ஈக்குவலாக இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு ரெஸ்ட் பொசிஷனுக்கு வரும் அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்னால டக்டர் ஓமீட்டர்னால நம்ம மெஷர் கூடிய அந்த ரெசிஸ்டன்ஸோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்திங்கும்போது 100 மைக்ரோஓம்லேருந்து 5 ஓம் வரைக்கும் நம்ம வந்து மெஷர் பண்ணலாம். சோஃபா நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் மெத்தட் வந்து லோ ரெசிஸ்டன்ஸ்க்கு என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.